பொறியியல் படிப்புக்கும் நீட் தேர்வுக்கும் நடத்தும் முடிவை கைவிட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பொறியியல் படிப்பிற்கான பொது நுழைவுத் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டால் அது மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படிதான் நடத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இது மாநில பாடத்திட்டத்தில் பயிலும் மாணவ மாணவிகளின் பொறியியல் கல்வி வாய்ப்புகளை கடுமையாக பாதிக்கும் என தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்ட பின்னர் தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் சேரும் மாநில பாடத்திட்ட மாணவர்களின் எண்ணிக்கை பாதியாக குறைந்துவிட்டதாக ராமதாஸ் கூறியுள்ளார். ஊரக ஏழை மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வி என்பது கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒன்றாகிவிட்டதாக குறிப்பிட்ட ராமதாஸ், இத்தகைய சூழலில் பொறியியல் படிப்பிற்கான பொது நுழைவுத் தேர்வு என்ற மத்திய அரசின் தாக்குதலை தமிழக அரசு எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்பதுதான் மில்லியன் டாலர் வினாவாகும் என ராமதாஸ் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.